மறக்காமல் என்னோட மைக்ரோவேவ் ஓவன் இப்போ இந்த நிலைமையிலதான் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு. கிரில், பேக்கிங், ஹீட்டிங் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணதால ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இது ரொம்ப மேலே பார்த்தா இப்படிதான் இருக்கு. ஸோ ஓவராலாக என்னோட மைக்ரோவேவ் ஓவன் இப்போ இப்படிதான் இருக்கு. ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் வினிகர் ஒரு 4 கேப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கிங் சோடா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்படிதான் நுரை வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் வச்சிடலாம். இப்போ வந்து ஓவன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் கிளீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸ் செட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு ஓவனில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அப்புறமா பீப் சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு கிளீன் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சுக்கிறேன். இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கு. அண்ட் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு வர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல தண்ணியாக, அந்த தண்ணி அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நான் வந்து தொடிக்க போகிறேன். ஆக்சுவலி ரொம்ப ட்ரையாக இருக்குது, எவ்வளோ தொடிச்சாலும் அழுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு தொடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு தொடிக்க. நீங்க பார்த்த மாதிரி இந்த மெத்தட் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மேபி நான் தப்பா பண்ணனா, இல்ல யூடியூப்ல ஃபேக்கா காட்டுறாங்களா, இல்ல வந்து என்னோட ஸ்டெயின்ஸ் ரொம்ப மோசமா இருக்கா, எனக்கு ஐடியா இல்ல. சோ இந்த மெத்தட் வந்து எனக்கு டோட்டல் ஃப்ளாப் தான். ஸோ நான் வந்து செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன். இது என்னோட ஓன் மெத்தட், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நம்ம நார்மலாக வெசல்ஸ் கிளீன் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான். ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்க்க போறேன். பட் நான் லிக்விட் டிட்டர்ஜென்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்டீம் பண்ண ரிமைனிங் வாட்டர்லயே வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட போறேன். இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்க்ரப்பை வந்து அந்த ஸ்டீம் வாட்டர்லேயே டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஹார்ஷான கரைங்கள்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது இந்த மெத்தடில்.
இப்ப சைட்ஸ் க்ளீன் பண்றேன் ஸோ இந்த ஸ்க்ரப்பை வச்சு ரொம்ப கஷ்டமான அழுக்கெல்லாம் இதில் ரிமூவ் பண்ண போகிறேன். கார்னர்ஸில் அந்த சைட்ஸ்லலாம் இருக்கிற அழுக்கு இதை வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்களா, ஆக்சுவலி இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அண்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ண அது வந்து ஸ்க்ராச்சஸ் விழுது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த மெத்தடை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ண போகிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் தேர்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்ன மெத்தடுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நான் கோலினை வச்சு தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் அது ஆக்சிடென்டலாக ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தா அப்ளையன்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5-10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சா ரொம்ப ஈஸியாக கிளீனாக ரிமூவ் ஆகிடுது எல்லாமே. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட், இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5-10 minutes ஊற வச்சுட்டு தொடச்சா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளீன் ஆகிடுச்சு, பளபளன்னு ஆகிடுச்சு. ஸோ கோலினை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரிமூவ் பண்ணிடலாம் அழுக்கெல்லாம். பாருங்கள் எப்படி அழுக்கெல்லாம் எவ்வளோ க்ளீனாக ஈஸியாக வந்துடுது. அண்ட் இது யூஸ் பண்ணதுனால மைக்ரோவேவ் கெட்டு போகிறதோ இல்லை ஒர்க் ஆகாமல் போகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. நார்மலாக எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை, தைரியமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்பேர் டு ஆல் தி அதர் மெத்தட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு பிளஸ் குவிக்காகவும் வேலை முடிஞ்சிடுது. பாத்தீங்கல்ல கோலின் யூஸ் பண்றப்ப எவ்வளவு ஈஸியா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு என்ன கேட்டா நான் கோலின் மெத்தட தான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். பட் எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு ஈஸியா ஸ்டெயின் ரிமூவ் ஆகும் போது எதுக்கு வந்து எல்லாரும் ஸ்டீமை வச்சு ரிமூவ் பண்றாங்க, எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த ஸ்டீம் மெத்தட் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் கூட அழுக்கு வரவே இல்லை. அண்ட் செகண்ட் மெத்தட்ல வந்து ஸ்டெயின்ஸ் விழுந்துச்சு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தேர்ட் மெத்தட்ல வந்து நான் கோலின் யூஸ் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே ஊற வச்சுட்டு ஜஸ்ட் கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸியா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in my next video. Until then, bye, take care.